வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க ஜனாதிபதி பணிப்புரை. 4 மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை. வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள், அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் தென்பகுதியில் பேரவலம். அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். திருப்பி அனுப்பப்பட்ட கட்நாயக்கா வந்த 2 விமானங்கள். வெள்ள அபாயம் இயற்கையானது அல்ல, காரணத்தை கூறிய அன்றுகுமார் தேசநாயகம். மொட்டுக்கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல். தாய்வானில் இடம்பெற்ற தடகளப் போட்டி தருஷி கர்ணரத்ன முதலாமிடம். கொழும்பில் அவசரமாக ஒன்று கூடிய சுதந்திர கட்சி. நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதாவது, இயற்கை அனர்த்தங்களினால் முற்றாக சேதமடைந்த வீடுகளை அரச நிதியை பயன்படுத்தி எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் புனரமைத்து கொடுக்குமாறும் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கு முப்படை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை, சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக காவல்துறை விசேட அனர்த்த நிவாரண பிரிவை நிறுவியுள்ளது. அதன்படி 0112421820 மற்றும் 0112211111 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக மக்கள் அனர்த்த நிவாரண தேவைகளுக்காக அழைக்க முடியும் என்று காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அபாயம் ஏற்படும் இடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி உடனடியாக நகருமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினால் ஆறுகளை அண்டிய தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரண சேவைகளை வழங்குவதற்கு ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதியின் பணிப்புரைக்கு அமைய அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிறிய செயலாயகம பகுதியில் ராணுவ குழு ஒன்று படகுடன் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தெகியோவிட்ட தல்துவ பகுதியிலும் கலதுருவோயா கிரியல பகுதியிலும் மொரவக தவலகம திகோட மற்றும் நெலுவ பகுதிகளிலும் ராணுவ குழுக்கள் படகுகளுடன் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காகவும் அவசர நிலை ஏற்பட்டால் ராணுவத்தினரை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகளுக்கு ராணுவ தளபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் 10 மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை ஒன்றினை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் கொழும்பு, களத்துறை, கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச இலக பிரிவிற்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சீதாவாக்க பகுதிக்கு 2 நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களத்துறை மாவட்டத்தில் பாலிந்தனுவர புலத் சிங்கள மத்துகம மற்றும் இங்கிரி ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் ஜெட்டியாந்தோட்டை ரோன்வெல்ல தெகியோவிட்ட திறனியகல மற்றும் வெரகாப்பல ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி அயகம பெல்மதுல்ல குருவிட்ட எலாபத்த நிமித்திகல கலவான கிரியல்ல மற்றும் எகலியகுடா ஆகிய பகுதிகளுக்கும் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கழனி கங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்வடைந்து வருவதால் அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கழனி கங்கையின் நீர்மட்டம் உயர்வால் கொலன்னாவை பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளதாக கொலன்னாவ பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 3727 குடும்பங்களைச் சேர்ந்த 11864 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் அனர்த்தங்கள் காரணமாக இதுவரையில் 15 பேர் உயிரிழந்தனர்.
உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. அத்துடன் 3,304 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 17 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கொட்டி தீர்க்கும் மழையால் சீதாவாக்க பிரதேசியாளர் பிரிவில் 4 உயிரிழந்துள்ளதுடன் 11 கிராம உத்தியோகத்தர் பிரதேசங்களில் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. அவிசாவளை புகப்பட்டிய தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஒருவர் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்துள்ளதாகவும் அதே பிரிவு தெரிவித்துள்ளது. கொஸ்கம தொடக்கம் அவிசாவளை வரையான ஹைலெவல் வீதியின் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பேருந்து நிலையத்திற்கு அருகில் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை தொடர்ந்து பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக மண் சரிவில் சிக்கி இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளதாக மாதுரை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லெப்டினன்ட் கேர்னல் ஆரியவங்ச கட்டம்பி தெரிவித்தார். இதே தவிர அக்ரஸ பிரதேச லக பிரிவில் வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் இரு பிள்ளைகள் காயமடைந்துள்ளனர். 2 விபத்துகளிலும் காயமடைந்த 5 பேரும் மருத்துவ சிகிச்சைக்காக கராப்பட்டிய பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நில்வள ஆற்றின் மேல்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்ட அனர்த்த குழு நேற்று மாலை மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்க, மாத்தளை அரசு அதிபர் கணேச அமரசிங்கம் உட்பட பெருமளவிலான அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அங்கு வெள்ளச்சூழலை எதிர்கொள்ள தேவையான பல முடிவுகள் எடுக்கப்பட்டதுடன் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதேவேளை நிலவ வைத்தியசாலைக்கு செல்கின்ற வீதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியதால் அந்த வைத்தியசாலையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவசர நோயாளிகள் அனைவரும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஊடுகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக காலி மாவட்ட சமூக சுகாதார வைத்திய அதிகாரி அமில சந்திரசிரி தெரிவித்தார். நோயாளர் காவ வண்டிகள் செல்ல முடியாத காரணத்தினால் தாய்மார்கள் மற்றும் நோயாளிகள் ஹெலிகாப்டரில் அழைத்து வரப்பட்டதாகவும் கூறினார். சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த 2 விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூவல் 309 மற்றும் அபுதாபியிலிருந்து இஐ 394 என்ற எதிகார்ட் ஏர்வைஸ் விமானம் கட்டுநாயக்காவை சுற்றியுள்ள பாதகமான வானிலையினால் மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரிலிருந்து வந்த ஜூவல் 309 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மாத்தளைக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது. இதேவேளை நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினால் மண்மேடுகள் சரிந்து அல்லது மரங்கள் முறிந்து ரயில் மற்றும் வீதி போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டால் உடனடியாக பிராந்திய பொறியியலாளர்களுக்கு அறிவிக்குமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கின்ற முழுமையான அதிகாரம் பிராந்திய பொறியியலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் வகையில் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்தும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மேல் சப்டகம்பு மற்றும் வடமேற் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இடி மழையுடன் கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மழை என்பது இயற்கையானதாக இருந்தாலும் இந்த நாட்டில் வெள்ள அபாயம் இயற்கையானதல்ல என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் ரஜநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி குருநாகலில் நடாத்திய கட்சியின் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் நீண்டகாலமாக தவறான அபிவிருத்தி நடவடிக்கைகளின் விளைவுகள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று உலகில் அதிக மழை பெய்யும் பகுதிகள் மற்றும் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளை வைத்து தொழில்நுட்பம் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த தொழில்நுட்பத்தை ஒரு நாடாக நாம் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் கொண்ட நாங்கள் எமது அதிபர் வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்க நெருக்கடிக்கு உள்ளாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைந்தால் நாங்கள் எமது அரசியல் தீர்மானத்தை அறிவிப்பதாக குறிப்பிடுவது முறையற்றது. ஏனெனில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவதால் எமக்கு அரசியலில் எந்தவித பயனும் கிடைப்பதில்லை, அதேபோல் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இடைக்கால அதிபராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். அதிபரின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடையும். அடுத்த அதிபர் பதவிக்கு தற்போதைய அதிபரை தெரிவு செய்வதாக நாங்கள் அவருக்கு வாக்குறுதி வழங்கவில்லை. அதிபர் வேட்பாளர் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். சிறந்த கொள்கை திட்டமுள்ள தரப்பினருடனும் கூட்டணி அமைப்போம். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் கொண்டு நாங்கள் எமது அதிபர் வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்க நெருக்கடிக்கு உள்ளாகும். அதிபரிடம் ஆலோசனை பெற்று நாங்கள் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அரசியல் தீர்மானங்கள் எடுப்பதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நியமனம் பெற்றுக்கொண்ட 374 பட்டதாரி ஆசிரியர்களும் நாளை தமது கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என்று மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ட்ரென்சன் அறிவித்துள்ளார். புதிய ஆசிரியர்கள் இன்று கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நாளை பாடசாலை தினத்தில் புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று பிற்பகல் கூடியுள்ளது. சுதந்திரக் கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கட்சியின் பதில் தலைவர் நிமல் ஸ்ரீவாடி சில்வாவின் பங்கு பெற்றதுடன் இந்த கூட்டம் இடம்பெற்றதாகவும் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் கூட்டமும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து மாவட்டங்களின் தொகுதி அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், இணை அமைப்பாளர்கள் என்று பலரும் கூட்டத்தில் இணைந்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் கட்சியின் எதிர்கால வேலை திட்டம் மற்றும் கட்சியின் எதிர்கால நிலைப்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தாய்வானில் இடம்பெற்ற தடகளப் போட்டியில் இலங்கை வீராங்கனை தருஷி கர்ணரட்ன முதலாமிடத்தை பெற்றுள்ளார். பெண்களுக்கான 800 மீட்டர் தடகளப் போட்டியிலேயே அவர் இவ்வாறு முதலிடத்தை பெற்றுள்ளார். தாய்வான் பகிரங்க மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப்பின் கடைசி நாளான நேற்று பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தருஷி கர்ணரட்னவும் கயந்திகா அபிரட்னவும் பங்கு பெற்றியுள்ளனர். அத்துடன் பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் டில்ஹானி லேகமே பங்கு பெற்றியமை குறிப்பிடத்தக்கது.